பாட்டு ரிலீஸ் பண்றப்ப என்னோட மைண்ட் செட் ஒன்னு லைட் ஹார்ட்டடா இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ பாட்டு 7 தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மாண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அந்த பாட்டு பண்றப்ப நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். நாங்க ஃபேன்ஸ் கிட்ட முக்கியமான क्वेश्चंस எடுத்து வச்சிருக்கோம். ஒரு பாக்ஸ்க்குள்ள நிறைய பால் வச்சிருக்கோம். அதுக்குள்ள ஃபேன்ஸ் கிட்ட क्वेश्चंस எல்லாமே இருக்கு. என் பாட்டு பார்த்த எல்லாருமேக்கு ரொம்ப நன்றி. சரி இப்ப நம்ம இன்டர்வியூக்கு போயிரலாமா? வணக்கம், ரெட் பேர் ஜான் ஜகுக். நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது 7. நான் இதிலிருந்து ஏதாச்சும் ஒரு பால் சூஸ் பண்ணுவேன். அதுக்குள்ள மக்கள் கிட்ட क्वेश्चंसலாம் இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்ல போற எல்லா விஷயமும் உண்மையா தான் இருக்க போகுது. எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சரி சும்மா இந்த பக்கம் நிக்கிறேன். ஓகே, ஒரு பால் எடுப்போம். என்ன இருக்கு? நீங்க இந்த பாட்டு எழுதும்போது உங்களுக்கு பிடிச்ச சீசன் பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? யோசிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச சீசன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் என்னன்னா, எனக்கு விண்டர் சீசன் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் வளர்ந்த இடமோ சம்மரா தான் இருந்துச்சு. அதனால வேற வழி இல்லாம அப்படியே வாழ்ந்துட்டேன். ஆனா எனக்கு பிடிச்சது வந்து விண்டர் தான். அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் மெலடி கம்போஸ் பண்ணுவீங்களா இல்ல லிரிக்ஸ் எழுதுவீங்களா கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் மெலடி தான் கம்போஸ் பண்ணுவேன். ஏன்னா அதை நான் மறந்து போயிட்டேன். என்ன பண்றதுனா, லிரிக்ஸ் எல்லாம் எழுத மாட்டேன் கைஸ். லிரிக்ஸ் இருப்பாங்க, அவங்க எழுதி கொடுப்பாங்க, அதை நான் எடுத்துப்பேன். இந்த 7 மாதிரி நல்ல நல்ல பாட்டா இருந்தா விட்டுற மாட்டேன், அதை எடுத்து பண்ணா. கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபர்ஸ்ட் மெலோடி தான் கம்போஸ் பண்ணுவேன். எல்லா ஆர்டிஸ்ட் நமக்கு அவசியம் அதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது மறந்துட கூடாது இல்ல. லிரிக் கூட எழுதிக்கலாம் பொறுமையா. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஆனா அது மட்டும் இல்லாம நான் பெரியவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் அட்வைஸ் கேட்பேன். வேற எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்பேன். அது ரொம்ப நல்ல விஷயம் தானே, அதனாலதான். அதுக்கடுத்த கேள்வி, சம்மர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்மர்ல எல்லாம் நைட்ல ஒரு ஸ்மெல் வரும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல்ல சுவாசிச்சுக்கிட்டே நீங்க 7 கேளுங்க, நல்லா இருக்கும். ஆர்மிஸ் கேட்டிருக்க கேள்விலாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, படிக்கவே ஜாலியா இருக்கு. அடுத்த கேள்வி, உங்களுக்கு என்ன மாதிரியான மியூசிக்ஸ் பிடிக்கும்? அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நீங்க என்ன மாதிரியான மியூசிக்ஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலா ரேப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணியாச்சு பாக்கணும்ல. நம்ம சில பேருக்கு ரேப் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இருந்தாலும் பிடிச்சவங்க என்னோட வாய்ஸ்ல ரேப் கேட்கணும்ல. எனக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. சோ அதை ஃபியூச்சர்ல நான் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க ஆர்மிஸ். அதுக்கப்புறம் 7ல எந்த பார்த்து ஆர்மிஸ் நல்லா கவனிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பாட்டு சொல்ல தெரியலையே ரீசன்ட்டா நீங்க கேட்ட பாப் சாங் எது மறுபடியும் பாப் சாங் 7 மாந்தே டியூஸ்டே வென்ஸ்டே. நீங்க வீட்ல தனியா பாடும்போது பேமோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்கிட்ட ஒரு பாப் சாங் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டீங்க. எனக்கு அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண தெரியாது. நான் ஸ்பாட்டிஃபை ரேடியோ தான் நிறைய கேட்பேன். நீங்க ஒரு நாள் கேட்டு பாருங்களா. இப்போ பேமை பத்தி சொல்றேன். பேம் வந்து மனுஷங்க மாதிரி தான். அது என்னை டிபெண்ட் பண்ணி இருக்காது. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் உதவி எதுக்கு தேவைப்படல. ஒரு நாய்க்குட்டி மனுஷங்களோட உதவி இல்லாம வாழ்றது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பழகிடுச்சு, அது வளர்ந்துருச்சு. நான் எவ்வளவு சவுண்டா பாடினாலும் அது என்ன மதிக்கவே மதிக்காது. முதல்ல 7 பாட்டா நீங்க யார்கிட்ட காமிச்சீங்க? அது வந்து நான் டேக் கிட்ட தான் அதை காமிச்சேன். நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அவன்ட்டு தான் அந்த பாட்டை போட்டு காமிச்சேனே. நாங்க ரெண்டு பேருமே அப்படிதான். அவன் பாட்டு பண்ணா என்கிட்ட காமிப்பான், நான் பாட்டு பண்ணா அவன்கிட்ட காமிப்பேன். இப்படிதான் போயிட்டு இருக்கும். அவன் டெஸ்ட் என் டெஸ்ட் சுத்தமா ஒத்து போகாது. அவனுக்கு காமான மியூசிக் தான் பிடிக்கும். அடுத்த கேள்வி, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் மெமரபிளான டே எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன நாள் அப்படின்னா, எனக்கான மெமரபிள் டேவா? அதெல்லாம் பழைய நினைவுகள். நாங்களாம் ஸ்டேடியம் டூர் போனது. எத்தனையோ வாட்டி வேர்ல்டு டூர் போயிருக்கோமே. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ வரைக்கும் அது எதுவுமே என்னால் மறக்கவே முடியல. ஆமீஸோட சேர்ந்து போனது. ஃபர்ஸ்ட் டைம் ஆமீஸோட போனது ஸ்டேஜில். அதெல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. நான் மறக்கவே மாட்டேன் இப்போ வரைக்கும். இதுக்கப்புறமும் அதை மறக்க மாட்டேன். அவ்வளோ பிடிச்ச விஷயங்கள் அது. அடுத்த என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, 7 பாட்டை நீங்க 3 வேர்டால டிஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் கொரியன்ல பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அது ஒரு சம்மர் சாங். அதாவது சம்மர் சாங். இப்பெல்லாம் நீங்க ரீசெண்டா ட்ரம்ஸ் கத்துக்கிறீங்க, அதனால நீங்க ஸ்டேஜ்ல ட்ரம்ஸ் வாசிப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு நாள் போட்டு காமிக்கிறேன். இங்க இவ்வளவு க்வெஸ்சன்ஸ் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஆனா நான் ட்ரம்ஸ் வாசிக்க மாட்டேன். ரொம்ப ரேர் தான் ஸ்டேஜ்ல வாசிக்கிறதுலாம். அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு
அப்படியே பொறுமையா ஸ்டேஜ்ல இறங்குவேன். ஸ்டேஜ்க்குள்ள வந்தேன்னா நல்ல ஒரு ஆட்டத்தை போடுவேன். எப்படி நீங்க லாட்டோ கூட சேர்ந்து கோலாபரேட் பண்ணீங்க? நான் நிறைய ஆர்டிஸ்டோட சாங் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்பதே கிடைச்ச லாட்டோ கண்ணுல தென்பட்டாங்க. அவங்களோட சாங்ஸ் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நான் அவங்கள்ட்ட போய் கேட்க சொன்னேன். உடனே நாங்க அவங்கள தேடி போனோம். போய் கேட்டதுல அவங்க உடனே யோசிக்காம அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டாங்க. ஷூட் பண்றதுக்கு எம்பிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என் வயசு அவங்க வயசு ஒரு நல்ல காம்பினேஷனா இருந்துச்சு. அதனால உடனே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்க நல்லா பாடுறவங்க, நல்ல ஸ்கில் இருக்கு. அதனால அவங்கள தேடி நான் போக சொன்னேன். அதனால எங்களோட ஸ்டாஃப் அவங்கள தேடி போய் பிடிச்சிட்டாங்க. அப்படி கேக்குறாங்க அந்த பாட்டு மூலமா நான் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏ வாவ், நான் உள்ள ஒளிஞ்சிட்டு தெரியலல, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வா வா, இந்த மாதிரி என் வீட்டுல ஒரு செட்டப் இருந்தா கூட நல்லா இருக்கும் போலயே. ரொம்ப சுகமா இருக்கு, ஜாலியா விளையாண்டுகிட்டு அப்படியே முழுகிக்கிட்டு. ஸ்பாட்டிஃபை கே பாப் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன்ஸ்லாம் டர்ன் ஆன் பண்ணி வச்சிருங்க. ஆனா கடைசியில என்னையே மறந்துடாதீங்க. என்னோட செவனு ஞாபகம் இருக்குல்ல, எல்லாரும் கேளுங்க ஸ்பாட்டிஃபைல செவன் பாட்டை. இந்த பால்டர் வியூ நீங்க ஃபுல்லா பாக்கணும்னா ஸ்பாட்டிஃபைல மட்டும் தான் பார்க்க முடியும். போய் பார்க்கலாம், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நீங்க வாழ்க்கை ஃபுல்லா எங்களுக்காக பாடிட்டே இருக்க போறீங்களா? எஸ், ஸ்பாட்டிஃபைல செவன் பாட்டை ஸ்ட்ரீம் பண்ணுங்க. நானே வரட்டா? ஓகே ஓகே. குடிக்க கொஞ்சம் சூடா டீ இருந்தா நல்லா இருக்கும். சரி, நான் வரேன். வணக்கம், என்னோட பேர் தான் ஜஜோ குக். என்னோட நியூ டிஜிட்டல் சிங்கிளோட பேரு செவன். இந்த பாட்டு சம்மருக்கு நல்லா ஃபிட் ஆகும், எல்லாரும் கேளுங்க இந்த பாட்டை. வணக்கம் ஸ்பாடிஃபை, நான் தான் ஜோஜோ குக். என்னோட புது பாட்டை ப்ரொமோட் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன். வச்ச கேம் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டேன். இதில் வேணும்னா ஃபெயில் ஆகலாம், ஆனால் மியூசிக்கில் கிடையாது. என் நியூ சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாரும் அதை போய் கேளுங்க. மண்டே டு சண்டே 7 ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அத எல்லாத்தையும் நீங்க பார்த்தே ஆகணும். எங்க 7 பேருக்கு சேர்த்து நான் என் காதுக்கு முன்னாடி கூட டாட்டு குத்திருக்கேன். இந்த 7 சிம்ல கையிலும் காமிப்பேன், காதையும் காமிப்பேன். நல்லா இருக்குல்ல? ஐயா, இந்த பால் உடைக்கணுமா? நானே சர்க்கஸ் நடத்துறேன் போலயே. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, வீக். இந்த பாட்டு உண்மை ரொம்ப அற்புதமா இருக்கும். கேமரா அங்கல வரலாம் வச்சு எடுக்கறங்களே, எந்த எமோஜி நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க? எமோஜி இல்ல, அது லெட்டர்ஸ்லயே வரும். இந்த மாதிரி புள்ளி வச்சு டி போடுறது, இது வசதியாவா இருக்கு? Thursday, Friday, 7 days a week, every hour, every minute, every second. அதுக்கு அப்புறம் நான் ரெண்டு புள்ளி வச்சு ஒரு பிராக்கெட்ட போடுவேன். ஹே, இது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமீஸ் ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணாங்கனா நீங்க உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நானும் அடிக்கடி டயர்டா வந்தேன். எனக்கு ரொம்ப